வணக்கம். இன்றைய தினம் 1 ஆகஸ்ட் 2019, நேரம் சரியாக 9:28 ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ல ரோபோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 29,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதனுடைய சராசரி விலை பாத்தீங்கன்னா இப்ப 415.45 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோபோல பாத்தீங்கன்னா ஷார்ட் எடுத்திருக்கு ஆப்ஷன். ஏன் எதனால ஷார்ட் எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டலுடைய லோ கட் ஆகி செல் வந்திருக்கு, செல் வந்து ஷார்ட் எடுத்திருக்கு. இதனுடைய இப்போ லாபம் நிகர பிஎன்எல் பாத்தீங்கன்னா 376 ரூபாய் பத்திக்கு லாபத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 29,200 புட் ஆப்ஷன், 2 லாட் ஷார்ட்ல இருக்கு. தற்போதைய நிலவரத்துல ரோபோல பாத்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இப்போ வந்து இது வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு, அதாவது செல் சைடு ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. கரண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 396.401 கிட்ட இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை முழு வந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதில் ஷார்ட் வந்தது, இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகி பை வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது, பை சிக்னல் வந்த உடனே வந்து ரோபோ எடுத்துருச்சு பையை. நம்ம ஆர்டர் புக்லையும் பார்க்குறோம், கிட்டத்தட்ட 946 பை ஆர்டர் எடுத்திருக்கு, ரிவர்ஸ் பை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2,300 ரூபா கிட்ட லாஸ்ல இருக்கு இப்போ. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 1,781, இந்த கரண்ட் ட்ரேட்ல 551. இதனுடைய முழு விவரத்தை நம்ம என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம், இணைந்திருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 10:37 ஆகுது. காத்தால நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம். காத்தால நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கால் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகி பை சைட் இருக்கிறாச்சு, இப்போ பை சைட் போயிட்டு இருக்கு. இப்போ தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா காத்தால வந்து கிட்டத்தட்ட 1,781 லாஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி இப்போ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 2,693 ருபீஸ் இருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 832 இருக்கு. இதனுடைய முழு உயரத்தை தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா வந்து 10:53 ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாபம் வந்து 3,400 ருபீஸ் ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,400 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. இப்போ நம்ம ரோபோல வந்து 2,963 ரூபா காட்டிட்டு இருக்கு. அதாவது இது வந்து ப்ரோக்கரேஜ் டிடக்ஷன் போக இது ஃபுல் ப்ராஃபிட், ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 3,438 ரூபா இருக்கு, 3,600 ரூபாய் போயிருக்கு. இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக ரோபோல பார்த்தீங்கன்னா 3,088 ரூபா இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து நமக்கு லாபம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விடலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3,500 ரூபா லாபம் வந்தால் புக் பண்ணுற மாதிரி நான் இந்த இடத்துல செட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. இந்த இடத்துல நான் 3,500ன்றதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இல்லை இப்போ நமக்கு போதும் அப்படின்னா 3,500 டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஸ்கொயர் ஆஃப் ப்ராஃபிட் ரீச்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதன் மூலமாக அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இதோடைய ஆப்ஷனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 589.75 இருக்கு இப்போதைக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம 29,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். செகண்ட் கேண்டலுடைய இன்னைக்கு காத்தால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய லோ கட் ஆகி செல் கால் வந்தது. செல் கால் வந்து அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி ரிவர்சலில் பை கால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 445 கிட்ட 445லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 585, 100 பாயிண்ட் கரெக்டாக நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. இந்த காத்தால நடந்த 1,781 லாஸ் போக இப்போதைக்கு கரண்ட் பிஎன்எல் வந்து 3,130 ரூபா இருக்கு. ஆக்சுவலி இப்போ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ இந்த ப்ராஃபிட்டை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் 3,500 ரூபா செட் பண்ணியிருக்கேன். இது இதனுடைய முழு விவரத்தை வந்து நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக இறங்கிட்டு இருக்கு. இது வந்து 28,654 வரையும் டச் ஆகிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் நான் அதை பற்றி ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட்லாம் யாரும் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு டீசனான ப்ராஃபிட் இருக்கு, ஆல்மோஸ்ட் 3,200 ரூபா இருக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டு. ரோபோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,700 ரூபா கிட்ட இருக்கு. டோட்டலாக 2 குவான்டிட்டி ஓப்பனில் இருக்கு, லாங்கில் இருக்கு. இதனுடைய முழு இடத்தை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம், இணைந்திருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 10:58 ஆகுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து 3,500 டச் ஆயிருக்கு. டச் ஆன பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். நெஸ்ட்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி பையா இருந்தது வந்து இப்ப போயிருக்கு. கிட்டத்தட்ட டைம் பாத்தீங்கன்னா 10:58:59 டைம் வந்து கரெக்டா 10:58 ஆயிருக்கு. இன்னைக்கு ட்ரேட் வந்து முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் பயங்கரமா டிராப் டவுன் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 445 வாங்கி 625 வித்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா லாபம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4,134 ப்ராஃபிட் இன்னைக்கிட்டே புக் பண்ணிட்டோம் நம்ம. இதில் ரோபோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 3,500 ரூபா நம்ம செட் பண்ணியிருந்தோம். ரோபோட ஆர்டர் புக் காட்டுற பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 605 ரூபாய் நமக்கு வந்து வித்துட்டு வெளில வந்திருக்கு. மேக்ஸிமம் ஓவரால் ப்ராஃபிட் ரீச் அதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு கரெக்டாக 10:58:18. இப்போ நான் ரோபோ
நெஸ்டுடைய ஆர்டர் புக் கூட காட்டுறேன். ஆர்டர் புக்ல பாத்தீங்கன்னா உங்களால இனி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா டைமிங் உங்களோட இருக்க கரெக்டா கிட்டத்தட்ட வந்து 10:52:59 ரெண்டு லாட்டு வித்துருச்சு. இன்னையோட ட்ரேடிங் வந்து ரொம்பவே நல்லா முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த வீக் பாத்தீங்கன்னா டோட்டலா எனக்கு கொஞ்சம் லீஷியர் டைம் இருக்கிறதுனால என்னால வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ என்னால் கூடுமானாலும் முடிந்தவரை நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சில டைமில் எனக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய காரணங்களால் என்னால் வந்து டெய்லி போஸ்ட் பண்ண முடியாத காரணங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னால் கூடுமானவரையும் வாரத்துக்கு ஒன்று ரெண்டு வீடியோ கண்டிப்பாக லைவ் ட்ரேடிங் எடுத்து போடணுன்றதான் என்னோட விருப்பமாக இருக்குது. இருந்தாலும் நான் டெய்லி வந்து வாட்ஸ்அப்பில், அதாவது யாரெல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்குவரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் டெய்லி பர்ஃபார்மன்ஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும், இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், இதை பற்றி இந்த ரோபோ பற்றி மேலும் விவரம் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.